بن عليك ओके आफ्टर मेनी इयमिंग मै होंम चर्चु चर्चा ना निकलफ ஐ வெல்கம் யூ ஆல் டு மை ஹோம் சர்ச் அண்ட் எஸ்பெஷலி ஐ வெல்கம் கில்ஃப்ரெட்ஸ் ஃபாதர் மிஸ்டர் ரிச்சர்ஸ் அங்கிள் அண்ட் ஹிஸ் மாதர் அண்ட் டி ஆல்சோ ஐ வெல்கம் எனக்கு எப்படி இவங்களை தெரியும்னா இவங்களோட பையன் வழியாக எனக்கு நல்லா தெரியும் பிகாஸ் ஹி இஸ் மை ஜூனியர் அவன் ஃபஸ்ட் இயரில் இப்போ படிச்சுட்ருக்கேன் நான் தேர்ட் இயரில் இருக்கேன் ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ஐ காட் டு நோ ஹிஸ் ஃபாதர் இஸ் ஒன் ஆஃப் தி செக்ரட்டரி இன் தி யூனியன்

இல்லை பேசணுன்னா மூணு லாங்குவேஜ் ஒரேடியாக பேசணும் அது அதான் கேட்குறேன் இங்கிலீஷ் தமிழ் ஓகே ஃபைன் ஓகே அப்போ எனக்கு இன்னும் சுலபமாக போச்சு ஃபைன் ஸோ இன்னைக்கியோட தலைப்பு என்னன்னா டுடேஸ் டைட்டில் இஸ் காஸ்பிள் ஃபராஸ் ஸோ வழக்கமாக இந்த டாபிக் யூஷுவலாக என்னவாக இருக்குன்னா இதரட்டிக்கல் ஆர் இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் ஆனால் டுடேஸ் டாபிக் இஸ் மோர் அபவுட் த ப்ராக்டிக்கல் ஆஃப் ஹவு ஆர் பை டு வி ஹாவ் டு டூ த மினிஸ்ட்ரி

Lord, we come into your presence now. Jesus, we don't know anything, Lord, but you have taught us something to glorify your name. We come into your presence once again, Lord, that your Holy Spirit be poured upon each and every one of us, that we might understand. And as we go back, let the light ignite our heart, and let's follow what you have told us. Be with us and guide us, Lord. I ask a few blessings in the mighty Lord and Savior, Jesus Christ. Amen. So, may gospelடும் என்னன்று தெரியும் most of us not most of us everyone of us know what do you mean by the word gospel or by the term gospel but still there are two meanings being given for the word gospel so 2 अर्थத்து கुடுத்துருக்காங்க gospelக்கு நர்சேதிக்கி 2 अर्थத்தும் கुடுத்துருக்காங்க என்ன அண்டு நம் வாசி படிப்போம் என்னா according to the Westminster dictionary of the theological terms in the dictionary வந்து காஸ்பிளுக்கு ரெண்டு அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் அர்த்தம் என்னென்னா கிரீக்கில் வந்து யுவாங்கிலியான் கொடுத்துருக்காங்க ஒட் இஸ் இட் யுவாங்கிலியான் இட் மீன்ஸ் குட் நியூஸ் இது எல்லாருக்குமே தெரியும் காஸ்பல்னா குட் நியூஸ் யுவாங்கிலியான்னா குட் நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் த செகண்ட் டெஃபினேஷன் என்ஹான்சஸ் இட் த ரெண்டாவது டெஃபினேஷன் வந்து இன்னும் இட் ஹெல்ப்ஸ் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வை காஸ்பிள் இஸ் லாட் மோர் இம்பார்ட்டன்ட் இட் இஸ்

எதுக்கு இந்த காஸ்பிளோட டேர்ம் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு செகண்ட் டெபினிஷன் ரொம்ப பொருத்தமா இருக்கு த செகண்ட் டெபினிஷன் என்ஹான்சஸ் த டேர்ம் காஸ்பல் விச் மீன்ஸ் இட் இஸ் ஸ்பெல்ட் பை காட் ஏன்னா இது வந்து யார் சொன்னதுன்னா ஆண்டவராக ஆண்டவர் வந்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த காஸ்பிள் இதனால நமக்கு புரியுது ஹவ் இம்பார்ட்டன் அண்ட் வாய் இஸ் இட் இம்பார்ட்டன் ஃபார் அஸ் டு நோ

ஓகே ஸோ இந்த வசந்த நம்ம வாசித்தோம் ஆனால் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸை நம்ம என்ன பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ் லவ் டுவர்ட்ஸ் அஸ் ஆண்டவர் ஆண்டவர் வந்து நம்ம மேலேயே நம்ம மேலே காட்டின அன்பு ரெண்டாவது ஜஸ்டிஃபைட் பை ஹிஸ் ப்ளட் அவருடைய ரத்தத்தினால வந்து நாம் நீதிகரிக்கப்பட்டிருக்கிறோம் தேர்ட் ஒன் வி ஷால் பி சேவ் பை ஹிஸ் லைஃப் அவருடைய ஜீவ அவருடைய லைஃப்னால வந்து நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மூணு பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இட்ஸ் கிளியர் தட் வாட் இஸ் தேர் த காஸ்பிள் நான் ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல என்ன வச்சுக்கணும்னா நம்ம எல்லாரும் யோசிப்போம் காஸ்பிள்னா ஆண்டவரோட அன்பு ஆண்டவரோட அன்புன்ட்டு எல்லாரும் பிரசங்கிச்சு பிரசங்கிச்சு என்ன ஆச்சுன்னா ஆண்டவர் கோவப்படும் போது வி திங்க் அ காட் இஸ் அ பேட் காட் ரைட்

Apo gospel also has the good side of God, which is a love side of God, and as well as when a God gets angry. So, rend side me, solla palaru uru visyanda chedi or gospel You know, nama good news. Yes, it is good news, but it becomes good news to us when we accept His love. But the same good news turns out to be bad news when we don't accept His love.

என்ன சொல்லுதுன்னா நமக்கு நம்ம எல்லாருக்குமே நித்திய ஜீவனை பத்தி எப்ப நமக்கு ப்ராமிஸ் பண்ணாங்களா அபவுட் தி இட்டர்னல் லைஃப் பிபோர் திகான் now we all might think before the world began why should god talk about gospel or why should god talk about law before the world began you know we might have this doubt because i personally had this doubt bible tells the answer to that first peter chapter 1 verse 18 to 20 so bible uh, answer

நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து இந்த இந்தியாலேயும் சரி த்ரூ ஆஃப் தி வேர்ல்ட் படிக்கணுன்னா நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது ஆனால் அந்த மெடிசனாக இருந்தாலும் சரி என்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் குழந்த பிறந்த உடனே போய் கூட்டிக்கிட்டு சேர்க்குறீங்களா நீ இப்போவே படித்தாதான் டாக்டர் ஆக முடியும் இப்போவே படித்தாதான் இன்ஜினியரிங் ஆக முடியும் சேர்க்கோமா இல்லை அந்த குழந்த வென் இட் கம்ஸ் டு அ டைம் வேர் த பேரண்ட்ஸ் நோஸ் எஸ் நவ் இட் இஸ் ரைட் டைம் டு ஃபார் த சைல்டு டு ஸ்டடி ஏ த மெடிசன் ஆர் இன்ஜினியரிங்

Everyone believes, right? So when we believe God is love before the world began, whom did he show his love? Because you can't show self-love, which is an utter uh, disastrous term in this new gen. Self-love, self-love, fine. I'm not go going deep into that. Okay. So we might ask him, oh Jesus, God was showing himself love on himself. How would he show love on himself?

Uh, upon the Yosikimbode, before the world began, God is love and the Bible clear as So whom he was loving? He was showing his love to the Father. Jesus was showing love to the Holy Spirit. Now, when it comes to Holy Spirit, Holy Spirit was showing love to God the Father and God the Son. When it comes to Father, he was showing love to God the Son and God the Holy Spirit. So this is why we tell God is love. But when did we understand about God's love? When sin entered, just because just because when we entered into sin and God started to love us, we can't predict or we can't conclude that God is love. The point when sin entered, can we conclude that? No, so God is love. ஃப்ரம் த beginning ஆனால் எப்போ நமக்கு தெரிய வந்துருச்சு ஓ என்னுடைய ஆண்டவர் வந்து அன்பானவர் எப்போ தெரிய வந்துருச்சு when sin entered because sin showed what is the meaning of love clear that is what we have to understand so gospel சரி seri law and seri உலகம் seri olagam undakkaradhukku munadi irundirchu ani eppa namakku after sin entered or after it was necessary

ஓகே நோ போனாலும் போனாலும் சரி சரி சொல்ல நான் இந்த சுவிசேஷத்தை தான் பேசணும்னு தவிர ஞானசம் நடங்க நடங்கன்னு பேசவே கூடாது லெட் மீ பர்சனல் கொஷன் எடுத்திருக்கீங்க இல்லையா யாராவது கம்பல் பண்ணியே எடுத்தீங்க உங்களோட இஷ்டப்படி நான்

நான் சொல்லக்கூடாது ஏன் நான் சுவிசேஷத்தை விட நீ நீங்க ஞானசான இடங்க அந்த ஒரு தாட்ல இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் வி ஆர் டினாயிங் ஆர் வி ஆர் யூனோ மேக்கிங் த டெத் ஆஃப் கிரைஸ்ட் ஆஃப் நான் அஃபெக்ட் கிளியர் நான் எப்போ நீங்க ஞானசான இடங்கன்னு அந்த ஒரு அந்த ஒரு தாட்ல இருந்தேன்னா தட் டைம் இட் மீன்ஸ் நான் ஆண்டவரோட இறப்பை வந்து வீணிலே எடுக்கிறேன்னு ஒரு அர்த்தத்தை வந்து நமக்கு கொடுக்குது சரி why should christ's death should not go in vain galatians chapter 2 verse 21 so the first reason why jesus' death should, go, should not go in vain is because we have to preach the gospel rather than asking them to baptize and the second reason is Okay. ke uh, righteousness. ke nyaya pramana vadiyathen kiniyidik kade kyun number numbereno. That means I am regarding the death of Christ in vain. Why? Is there anyone who can raise their hand and tell I can be righteous by law? No one. You know why? Because on the law na kade pittikino எனக்கு ஆண்டவருடைய ஹெல்ப் தேவை and what is god's help is called as it is a grace of god so எனக்கு அந்த ஆண்டவரோட கிருபை இருந்தாதான் எனக்கு நியாயப்பிரமாணத்தை follow பண்ண முடியும் so when we tell righteousness is by law it means நான் என்ன ஒரு அர்த்தத்துல பேசுறேனா என்னால மட்டும் தான் முடியும் அப்படி பண்றதுக்கு எனக்கு ஆண்டவருடைய ஹெல்ப் தேவ இல்ல

இட்ஸ் பை அவரோட கிருபனால தான் அவரோட கட்டளைனால இல்லை ஏன்னா அவரோட ஹெல்ப் வழியாக தான் எனக்கு அந்த கட்டளையை ஃபாலோ பண்ண முடியும் கிளியர் அண்ட் இஃப் அட் திங்க் இல்லை நான் என்னுடைய ரைச்சஸ்னஸ்னால என்ன எனக்கு வந்து ஆண்டவரை ஃபாலோ பண்ண முடியும் அப்படி ஒரு தாட் யாருக்காவது இருந்துச்சுன்னா லெட்ஸ் ரீட் ஐசேஆர் சிக்ஸ் all our righteousness are as filthy rags. now my 100% 100% in your stick in a panalo. in the vision of god, it is just a filthy rag. okay. okay, thank you. arakkana, pol irakira. so when we have filthy rags,

First, we have to preach the gospel and not ask or compel them to baptize. And the second thing is we should preach them, preach them. Righteousness is by grace or is by faith. Clear? Okay. So it's not baptism, baptism r totler na Righteousness is by law It means we are making the death of Christ to go in way. Clear? Next. Power of God. Gospel is important because it gives us, it is, not it gives us, it is the power of God. Romans chapter 1, verse 16. For I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God unto salvation to everyone that believeth.

எதுக்கு சக்தி வேணுன்னால் அந்த சாத்தானும் அவனுடைய தூதர்களுக்கு கிட்ட நம்ம சண்டை போடுறதுக்கு இந்த சக்தி இருந்தாதான் தான் எனக்கு சண்டை போட முடியும் ஏன்னா Jesus வந்து We ஆல் நோ ஜீசஸ் இஸ் காட் ரைட் அவ்வளோ பெரிய காட் வந்தும் ஹிட் இன் தெல் இஸ் ஓன் வேர்ட்ஸ் பட் பைபிளில் இருக்கிற வசனத்தை தான் வச்சுக்கிட்டு தான் சாத்தானே துரத்தி ஓட்டினான் யோசானோ அப்போ அவ்வளவு பெரிய ஆண்டவரே வந்து பைபிளை யூஸ் பண்ணும்போது அந்த சாத்தானை தோ르த்தி ஓட்டனோனா நாம என்ன யூஸ் பண்ணணும் we have to use the same bible or we should understand about the gospel of christ yena nammude fight vand physical fight la it is a spiritual war against satan so our fight is not physical but it is spiritual against satan clear so if i reject gospel that means i am rejecting the power of god to fight against the devil. The final point eligible to be called as begotten. This is the point which I love. You know why? Because gospel makes us eligible to be called as begotten. eligible It makes me eligible to be called as sons and daughters of God. We will read the verse. ியன் போஸ் பிப்டீன் ஓகே சுவிசேஷத்தினால் என்ன ஆச்சு அவர் நம்மளை பெற்றார்

எவ்வளவு ஹம்பளா நம்மளுடைய ஆண்டவர் இருக்கணும் அவங்களுடைய டைட்டிலே வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் அவருடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் நம்ம இருக்கிறோன்ட்டு எவ்வளோ ஒரு ஒரு கிரேட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க த்ரீ வர்ஸ் ஒன் வாட் மேனர் ஆஃப் லவ் த ஃபாதர் ஹேத் பெஸ்டோட அப்போனஸ் தட் should be பி the த சன்ஸ் ஆஃப் காட் the world நோ தஸ் not, because it knew him not. இப்போது உலகத்தில் இருக்கிற யாராவது உங்களை ஐயோ நீங்கள் வந்து ஆண்டோரோட பிள்ளையா இன்னும் நீங்கள் கேட்டு நீங்கள் மன வருத்தத்தில் இருக்கும்போது டோன்ட் பி சேட் பிகாஸ் ஜீசஸ் பற்றி உங்களுக்கு தெரியாது அப்போ ஜீசஸோட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸை பற்றி எப்படி தெரியும் ஸோ கீப் தட் இன் மை so the three points why we have to know about gospel or why is it important to know about gospel is one under vinile it is the power of god to fight against the devil three we are eligible to be called as begotten through the gospel so now we understand how important gospel is okay so if uh, காஸ்பிளில் என்ன இருக்குதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம் எப்போ காஸ்பிள் இருக்கு எப்போத்துலேருந்து காஸ்பிள் இருக்குன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எதுக்கு காஸ்பிள் இவ்வளோ முக்கியம்ட்டு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் த ஃபைனல் ஒன் இஸ் ஹவ் காஸ்பிள் வேர்ட்ஸ் பிகாஸ் எல்லாரும் சரி இந்த ஒரு ஸ்டெப்பாக இந்த ஒரு ஸ்டெப்ஸை தான் நம்ம எல்லாருமே கடந்து வந்திருப்போம் கிளியர் ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவ் காஸ்பிள் வேர்ட்ஸ் காஸ்பிள் ஒர்க்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் பை சம் ஒன் it இட் வாஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது gospel வந்து நமக்கு எப்போ நமக்கு தெரிய வருது ஒரு பாஸ்டரோ இல்லை யாரோ ஒருத்தரோ நமக்கு அதை பற்றி போதிக்கும் போது தான் எனக்கு அந்த நற்செய்தியோ சுவிசேஷத்தை பற்றி எனக்கு புரிய தெரிய வருது ஏன்னா ஜீசஸ் நமக்கு கொடுத்த முதல் வேலை என்னது Mark 16.15 Go ye into all the world and preach the gospel to every creature. So, our first job is to preach the gospel to everyone. That is our first We might think uh, preaching about gospel is only what started from New Testament. No.

மித்தவங்களுக்கு தான் யாருக்கு மித்தவங்கன்னே யாரு நமக்கெல்லாம் தான் ஓகே நம்ம பிரசங்கிக்கும் போது இந்த மூணு விஷயம் எப்போவுமே அடங்கியிருக்கணும் விஷயம் என்னன்னா நான் மட்டும் இல்லை நான் மட்டும் இங்கே பிரசங்கிக்கிறது இல்லை நீங்கள் எல்லாருமே பிரசங்கிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் என்ன லைட்டர் ஷை இருக்கும் ஃபைன் ஓகே எங்க போய் பிரசங்கிச்சாலும் சரி இட் பி பப்ளிக் பி கன்வென்ஷன் எங்க போனாலும் சரி இந்த மூணு விஷயம் மட்டும் நாம எப்ப பிரசங்கிச்சாலும் இந்த மூணு விஷயம் இருக்கணும் என்னன்னா ஐசிஆர் சாப்டர் டுவெல் போகே தேங்க்யூ அப்போ இந்த மூணு பாயிண்ட் என்னது ஹைலைட் பண்ண மாதிரி

அவரோட ஜீசஸ்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம பார்க்கும்போது அவருடைய கேரக்டரை பற்றி நான் இன்னும் ஆழமாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சுவிசேஷத்தை பற்றி வென் எவர் ஐ ப்ரீச் அபோட் காஸ்பிள் ஐ சுட் டிக்ளேர் இஸ் டூயிங்ஸ் அண்ட் மேக் மென்ஷன் அபவுட் இஸ் கேரக்டர் ஓகே ஸோ நம்ம எங்க போய் பிரசங்க நடத்தினாலும் சரி இந்த மூணு விஷயம் அடங்கியிருந்தாலே அந்த பிரசங்கம் வந்து கடவுளை ஆண்டவரை மகிமைப்படுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா ஓகே ஸோ இந்த காரணத்தினால தான் நாம் வெளியே போய் பிரசங்கிக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது சம்டைம்ஸ் யூனோ நாமெல்லாம் யோசிப்போம் இல்லை எது எதுக்கு எல்லாருக்கிட்டேயும் போய் பிரசங்கிச்சிடு ஒரு ஜ பர்டிகுலர் பீப்புள் அடிக்காத ஜனகங்கிட்டே போய் பிரசங்கிப்போமே அடி வாங்க அடி அடி அடிக்கிற அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு ஏன் போய் பிரசங்கிக்கணும் அந்த மாதிரி யோசனை எல்லாம் இருக்கும் ஓகே பட் பைபிள் இஸ் கிளியர் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காமல் என்ன பண்ணணும்னா அவன் எப்படிப்பட்டா இருந்தாலும் சரி பிரசங்கிக்கிறது நம்மளோட வேலை காப்பாற்றுறது அவரோட வேலை ஓகே அந்த ஒரு தாட்டில் வந்து நாம இருப்போம் லெட்ஸ் ரீட் ரெவலேஷன் சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் சிக்ஸ் இட் டெல்ஸ் தி எவர் லாஸ்டிங் காஸ்பிள் ஷுட் பி ப்ரீச் நாட் ஓன்லி டு அ பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் ஆனால் இந்த பூமியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சுவிசேஷத்தை பற்றி பிரசங்கிக்கணும் அதுவும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல டுவெல் ஆன் அர்த்துன்னு சொன்னால் கொடுப்போம்னு கொடுப்போம் தான் கிளியராக சொல்லியிருக்காங்க அவரோட சுவிசேஷத்தை வந்து பிரசங்கிக்கணும் அதனால தான் மித்த ஹோலி புக்ஸை விட பைபிளுக்கு வந்து மல்டிபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் மல்டிபிள் லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு குரான் வந்து ஒரே இதுதான் அரபிக் ஹிந்து வேதங்கள் அது சான்ஸ்கிரிட் அண்ட் அதுவும் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க ஆனால் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ண அளவுக்கு வந்து எந்த ஹோலி புக்ஸுமே டிரான்ஸ்லேட் ஆனது இல்லை தட் ஷோஸ் ஹவு த காஸ்பிள் நீட்ஸ் டு பி ஸ்ப்ரெட் ஓகே அண்ட் இந்த காஸ்பிளை நம்ம ப்ரீச் பண்ணும்போது கிறிஸ்டின்ஸே பார்த்து நம்ம ப்ரீச் பண்ணக்கூடாது அது சேஃப்டி ஸோன் we should come out of our comfort zone edukna galatians chapter 3 verse 8. சாரி கலேஷியன்ஸ் ஓகே சோ நம்ம சுவிசேஷ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது ஆண்டவருடைய மெயின் டார்கெட் என்னன்னா இட் இஸ் த ஜென்டைல் பீப்புள் மீனோ ஸோ அதனால தான் ஆப்ரஹாமுக்கே நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் ிால் ஆல் நேஷன்ஸ் பி பிளஸ்ட் ஏன்னா ஆண்டோரோட டார்கெட் வந்து ஒரு ஐ ஜூவி மேலே இருந்துச்சுன்னா இன்னொரு ஐ ஹீதன்ஸ் மேல இருந்திருக்கு ஸோ நாம எனது கிறிஸ்டின்ஸ் இல்லை அவரோட ஜெனக்கு ஜெனருக்கு மட்டும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காம ஜென்டைல்ஸுக்கும் பிரசங்கிக்கணும்னு வசனம் நமக்கு சொல்றாங்க ஸோ வென் அவர் வி ப்ரீச் வி நீ டு ஹவ் த்ரீ திங்ஸ் இன் மைண்ட் ப்ரேசிங் ஹேம்

அப்படி நிற்குமா இல்லை நமக்கு உள்ள போய் நம்மளை எங்கெங்கெல்லாம் மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றிக்கிட்டே வருவாங்க ஓகே பை சேஞ்சிங் ஐடியாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி ஒவ்வொரு ஐடியா இருக்கும் ஆனால் நம்ம பைபிள் கரெக்டாக படித்த பிறகுதான் ஆண்டவர் யாரு அவருடைய கேரக்டர்னு நமக்கு கிளியராக புரியுது ஸோ வென் காஸ்பிள் இஸ் ஒர்க்கிங் இன் அஸ் இட் சேஞ்சஸ் ஆர் ஐடியாஸ் இன் டுமன்ஸ்

எனக்கு நம்பிக்கை இருந்தால் கிருபை ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ அண்ட் அது மட்டும் இல்லை காஸ்பிள் எப்போ நமக்குள்ள வேலை செய்யுதோ அப்போ இட் ஹெல்ப் ஹெல்ப் அஸ் அஸ் டு டு கெட் இன் டுகன் விச் இஸ் ஆல்சோ கால் அஸ் பேப்டிசம் And I know uh, there are some of them who are going through baptism classes, and I think uh, until and unless I'm here, I should also attend the baptism classes because I've ne never taken baptism. Okay, so when gospel works in us, it engages us to be to get baptized. So Adinadaan said, "Christ will give us a right time for us when to get baptized, but let us not compel others when to get baptized." Okay, so. Uh, because in First 1 Peter 1:23 1, tells, "Being born again, not of corruptible seed, but of incorruptible by the word of God." So when the Word of God works in me, my faith develops, and my, at, my uh, intention towards God increases, where it gives, brings me the idea of being born again. Clear? So first, gospel comes to us. செகண்ட் காஸ்பிள் ஒர்க்ஸ் வந்து நான் சுவிசேஷம் வந்து எனக்கு வரும் அப்புறம் வந்து வேலை வேலை செய்யும் அந்த எனக்குள்ளது என்ன வரும் எனக்கு விஸ்வாசம் அப்புறமா பேப்டிசம் ஒரு ஐடியா வந்து எனக்கு சொல்லி தரும் இந்த காஸ்பிளோட தேர்ட் ஸ்டெப் என்னன்னா திஸ் இஸ் அ ஸ்டெப் விச் ஆல் டூ இட் மோட்டிவேட்ஸ் அஸ் டு ப்ரீச் டு அதர்ஸ்

When we feel eligible to share his word, we are called as ambassadors of, for Christ. 2 Corinthians chapter 5, verse 20. Now then, we are ambassadors for Christ. Sorry, ambassador of Alan, Philippines ambassador ambassador. India le want Ambassador of Alan, Sorry? அதாவது அங்க இருக்கிற அவங்களோட ஜனங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா நான் ஏதாவது வேலை பண்ணணுமா இல்லை அவங்களோட கோரிக்கை வந்து நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட எப்படி கொண்டு போ கொண்டு போகணுமா இதுதான் அம்பாசடரோட வேலை ஸோ வென் ஆண்டவர் நம்ம அம்பாசடர்னு கூப்பிடும்போது நம்மளை நம்ம எதுக்கு கூப்பிட்றாங்கன்னா நான் எங்களோட ஜனங்களை பார்த்துக்கிட்டு ஆண்டவரே அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு ப்ளீஸ் ஹீல் தெம் ஷோ தெம் ஜோர் மெர்சி ஆன் தெம் ஸோ தட் இஸ் வேர் காஸ்பிள் வேர்ட்ஸ் இன் ஆஸ் அண்ட் இட் ப்ரீச்சர்ஸ் to us ஸோ வென் அவர் நாம் எப்போ நம்ம preach ப்ரீச் பண்ணுறோமோ தட் மீன்ஸ் வி பிகம் ambassadors ஃபார் christ அண்ட் நாம மித்தவங்களுக்கு ப்ரீச் பண்ணும்போது நான் என்ன ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல வைக்கணும்னா நான் எப்படி ஆண்டவருடைய காலிங்கால நான் உள்ளே வந்தேனோ அதே மாதிரி ஆண்டவர் உங்களையும் கூப்பிட்றாங்க நீங்களும் உள்ளே வாங்கன்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறதுக்கு தான் நாம எல்லாரும் வெளியே போய் பிரசங்கிக்கிறோம்

நம்மளை எல்லாரும் ரட்சித்து இருக்காங்க நம்மளை எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க இப்போ அதே மாதிரி ஆண்டவர் மித்த ஜாதிகளையும் எப்படி கூப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு தெரிய வரும் நம்ம இறங்கி ஊழியன் செஞ்சாதான் நம்ம இறங்கி அவங்க கிட்ட போய் பிரசங்கிச்சாதான் அவங்களுக்கு அதை பற்றி தெரியும் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா தான் வரணுமா வேண்டாம் அவங்க கையில் இருக்கு ஆனால் பிரசங்கிக்கிறது யார் கையில் இருக்கு அவங்களுக்கு வசனத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறது யார் கையில் இருக்கு நம்ம கையில் இருக்கு ஓகே அண்ட்

that is the whole point because that is what even first john 416 tells because when i understand about love properly only i can understand about a god properly clear so therefore what are the what are the three steps uh, how gospel is for us first gospel comes to us second gospel works in us

இட் ஹெல்ப்ஸ் மீ இட் ஹெல்ப்ஸ் இட் ஹெல்ப்ஸ் மீ அவுட் அண்ட் த ஃபைனல் ஒன் காஸ்பிள் டு அதர்ஸ் அது எப்படி மித்தவங்களுக்கு போய் நாம் பிரசங்கிக்கும் போது ஸோ எல்லாருமே இந்த ஒரு ஸ்டெப் இந்த ஒரு சைக்கிள் தான் எல்லாருமே போயிட்டு 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 வரும் பிகாஸ் ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கும் சத்தியத்தை வந்து பிரசங்கிக்கப்பட்டிருக்கு அது உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள அதை வேலை செஞ்சு நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை ஜாஸ்தியான பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க நீங்க मित्तவங்க கிட்ட போய் பிரசங்கிக்கிறீங்க அவங்களுக்கு என்ன ஆகும் அவங்களும் அதே மாதிரி நம்ம கிட்ட இருந்து பிரசங்கத்தை கேட்டு அவங்களுக்குள்ள அது டெவலப் ஆகி அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மித்தவங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை பத்தி சொல்லி கொடு. சோ ஈச் ஆஃப் us should do or should go through this cycle. சோ இந்த மூணு சைக்கிளோ நான் எப்ப பண்றேனோ அப்பதான் gospel ஃபார் அஸ் இஸ் கம்ப்ளீட்லி fulfilled. பிகாஸ் Jesus Himself asked, God Himself asked, Whom shall I send or who will go for us? You know, so when God asks Isaiah, Isaiah is the only person who raises his hand and tells, Yes, God, I am here, please take me out. God might be asking each and every one of us, How many of us are raising their hand to go out and preach? Clear? don't think that preaching is all about preaching in the church or preaching in convention. no. meaning secret a bible pathi preaching. Clear? okay. so this is what we have to keep in mind. so whenever god calls us when under on the samuel a yes lord i am hearing. adeemadri. under nambali a kupra mode. with a reverent heart let's tell god yes god i am hearing. because

It means that it renews my mind in Romans chapter 12 verse 2. But be it transformed by the renewing of our mind. So in the step we my mind will also be renewed through these three steps. But I have to warn you one thing. In the moon three steps we we will be persecuted. ஓகே எல்லாருமே போயிட்டு சொல்கிறதெல்லாம் ஈஸி தான் ஆனால் இந்த பர்சிக்யூஷன் போனால் கல்லெடுத்து அடிப்பாங்களா குச்சி எடுத்து அடிப்பாங்களான்னு டவுட்டில் இருப்போம் ஓகே பட் லெட்ஸ் பி ஆஃப் பிகாஸ் இன் ஜான் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஜீசஸ் டெல்ஸ் என்னையே கஷ்டப்படுத்தியிருக்காங்க உங்களையும் கஷ்டப்படுத்துவாங்க பிகாஸ் அண்ட் ரெவலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஓவர் கம் திஸ் வேர்ல்ட் அண்ட் யூ ஆல் வில் ஆல்சோ ஓவர் கம் திஸ் வேர்ல்டு கிளியர் அன்பில் இருக்கும்போது நமக்கு பயம் இருக்காது நமக்கு எப்போ பயம் வரும் அன்பில்லாத போது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் இஃப் இஸ் ஹேவிங் ஐயோ ஹஸ்பண்ட் இங்கே போனாரே என்ன நடக்கும் எது நடக்கும்னு டவுட்ல எதுக்கு இருக்கும் ஏன்னா ஹஸ்பண்ட் மேலே அன்பில் இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் மேலே இல்லை ஆனால் அன்பு இருக்கும்போது நீ எப்போ வேணாலும் போயிட்டு எப்போ வேணாலும் வா ஐ ஸ்டில் நோ யூ யூ திஸ் இஸ் நாம பை பைபிள் கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்க நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னா சிம்பிள் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸே நமக்கு போதும் அதிலிருந்தே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு எவ்வளோ ஆண்டவர் கூட என்ன நெருக்கமா பழகணும் ஓகே நாம எல்லாருமே கேட்போம் சரி நல்ல விஷயம் செய்யறதுக்கு நான் எதுக்கு கஷ்டப்படணும் திங்ஸ் வில் எனி ஒன் பர்சிக்யூட்டிவ் பேரண்ட்ஸ் வந்து நான் ஏதாவது நல்ல வேலை செய்யலை சரி நான் வீட்டில் சரி என்ன சொல்கிறது பெருக்கிறேன் இல்லை வீடெல்லாம் காய வைக்கிறேன்னு சொல்லும்போது என் அம்மா வந்து என்னை அடிப்பாங்களா அப்போ எப்படியோ வேலை செய்கிறான் சாமி என்று இருப்போம் ஆனால் இங்கே செய்கிற நல்ல விஷயத்துக்கு எதுக்கு நம்மளை துன்பப்படுத்தணும் எதுக்கு ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாக்கணும் எதுக்குண்ணா பைபிள் இஸ் கிளியர் அந்த பர்சிக்யூஷனை நான் இண்டியூர் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும் வி வில் ரிசீவ் த கிரௌன் ஆஃப் லைஃப் பிகாஸ் நான் டெம்டேஷன் எஸ்கேப் ஆனால் எனக்கு க்ரௌன் கிடைக்காது நான் டெம்டேஷன் எப்போ அதை ஓவர் கம் பண்ணி வரேனோ அப்போ தான் எனக்கு க்ரௌன் ஆஃப் லைஃப் கிடைக்கும் அண்ட் நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டங்கள்லாம் ஆண்டவர் கொடுக்குற கஷ்டங்கள் இல்லை இதெல்லாம் சாத்தான் வந்து நான் ஆண்டவர் கூட போகக்கூடாது நான் நான் சேவ் ஆகக்கூடாதுன்னு ஒரு ஆசையில் தான் இவன் இவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்துகிறான் அதனால தான் யூ ரீட் இன் செகண்ட் கொரிந்தியன்ஸ் ஃபோர் ஃபோர் இட் டெல்ஸ் சேட்டன் ஹேஸ் பிளைண்டட் ஆர் மைண்ட்ஸ் அதனால தான் நமக்கு வந்து என்ன சொல்ல பைபிளை பத்தி சரியா புரிஞ்சிக்க முடியல புரிஞ்சுக்காத ஒரு விஷயத்த வந்து கன்ஃபியூஸ்டாக வந்து மித்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அதனால தான் நாமளும் கன்ஃபியூஸ் ஆகிறோம் நம்மளை கேட்குற நிறைய ஜனங்களும் கன்ஃபியூஸ் ஆகி உட்கார்ந்துருக்காங்க கிளியர் ஆல்வேஸ் கீப் திசன் மைண்ட் வென் ஆண்டவர் வந்து நம்மளுடைய கண்ணை எப்போ திறக்கிறாங்களோ அப்போ நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் வந்து எப்போ இந்த பிளைண்ட் பர்சனோட ஐஸ் வந்து

ஃபோர் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் பீங் கிவன் ஃபார் த ஃபார்ஸ்பிள் ஃபர்ஸ்ட் பேர் என்னன்னா காஸ்பிள் ஆஃப் கிரைஸ்ட் இந்த காஸ்பிள் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா எனக்கு எனக்கு சால்வேஷன் வேணும்னா எனக்கு ஜீசஸ் வழியாக தான் எனக்கு சால்வேஷன் கிடைக்கும் அதுதான் இந்த காஸ்பிள் வந்து சொல்லிக் கொடுக்குது நெக்ஸ்ட் காஸ்பிள் ஆஃப் கிரேஸ் ஆஃப் காட் இது என்ன நமக்கு எம்ஃபசைஸ் பண்ணுதுன்னா த்ரூ கிரேஸ்

காஸ்பிள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம சமா நம் நமக்கு ஒரு சத்தியம் நமக்கு வரும்போது இல்லை சுவிசேஷம் நமக்கு வரும்போது நமக்கு அது சமாதானத்தை கொண்டு வரணும் கன்ஃபியூஷன் கொண்டு வரக்கூடாது ஏன்னா ட்ரினிட்டியாக இருந்தாலும் சரி நிறைய பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸில் கன்ஃபியூஷன் இருக்கிறனால தான் அவங்க ஆண்டவரை அக்செப்ட் பண்ணுறதுக்கே தயங்குறாங்க சின்ஸ் தே ஹாவ் மோர் கன்ஃபியூஷன் பிப்ளிக்கல் டாக்ட்ரென்ஸ் தட்ஸ் வை தே டவுட் ஆன் காட் பட் வி ஹாவ் அ காட்

This is my personal experience. Okay. So this is what gospel for us. Okay. Uh, sometimes you know uh, God has called not only me, not only pastor, not only some of the youths, God has called each and every one of us to be called as a real missionary. So let's admit and let's ask God to work in us. So before I end, let's have a short word of prayer. Our gracious Heavenly Father, Lord, thank you for this wonderful day that you've given us, Lord, in the Sabbath day. As we've understood about the gospel which you have given to us, and that and your coming is based on the speed we preach about your gospel. Please give us thy strength, give us thy Holy Spirit, and protect us from all the confusions which we have. And we kindly pray for this church, especially each and every one of this church. This is my home church, Lord. Bless each and every one of them. Let each and every one of them make your name be glorified in whatever places they are. And let them be a true witness. And let us for, not forget our first love, but let us hold on to our first love, which is you and you alone. Please forgive all our sins and call us as you have called Isaiah. Please forgive our sins. And mainly, we request that you use us for your work so that your name will be glorified and let your name alone be glorified lord i ask a few blessings the mighty lord and savior jesus christ amen thank you and may god bless you all